எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கழுவி நறுக்கி வச்சிருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துக்க போறோம். இதை வேக வைக்க போறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்ல மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நாலு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் போல, அது சேர்த்துருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் போல இந்த தக்காளிகளோட பச்சை வாசனை எல்லாம் போகணும், கொதிக்கட்டும். தக்காளியுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியோடைய அப்படியே சேர்த்துருங்க. இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல இது நல்லா கொதிக்கட்டும், குக்காகட்டும். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் செக் பண்ணிக்கணும். மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். கடைசியாக வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஜீரகம் பொடி வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துருங்க. ஒரு டீஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தி, காய்ந்த வெந்தயக்கீரையோட இலைகள், இது இதை கொஞ்சம் கையில் வச்சு அப்படி நல்லா கசக்கி போட்டுருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை துவிடுங்க. ஒரு டீஸ்பூன் போல் பட்டர் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்முடைய உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. பூரி இப்போ நம்ம போட போகிறோம். பூரி இப்படி உப்பலா, சரி, பூரி இப்படி புஷ்ஷுன்னு வரணும்னா வந்து ரொம்ப நேரம் நிற்கணும்னா ரெண்டு கப் கோதுமை மாவில் ரெண்டு டீஸ்பூன் ரவை சேர்த்தேன். இது ஒரு டிப்ஸு. ரொம்ப நேரத்துக்கு பூரி இப்படி புஷ்ஷுனே இருக்கும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு பிசைஞ்சேன் மாவில். எப்படி இருக்கு பார்த்தீங்களா நம்முடைய பூரி? எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நான் மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.